Good morning to all. Today, 10th standard social science history unit 2, remaining topic discussed today. Okay, let's start. First of all, title anti-colonial movements in Africa. Anti-colonial movements in Africa. Africa will colony edir payakangal. Right. So next topic, colonization of Africa. Adhaadhu Africa will kudiyettrangal. Right panikinga. So adutathu the African coastline, அப்படின்னா கடற்கரை, நோட் பண்ணிக்கோங்க, கடற்கரை பகுதிகள் has been explored in the 19th century and a few European settlements have come about. அதாவது எக்ஸ்ப்ளோர்டுனா இட ஆய்வு, வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த 16th century, அதாவது என்னென்னா ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதியில் வந்து 16th நூற்றாண்டில் இட ஆய்வு மேற்கொள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இடஆய்வு மேற்கொண்ட உடனே எ ஃபியூ யூரோப்பியன் செட்டில்மெண்ட்ஸ் ஹேவ் கம் அபவுட். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு சில ஐரோப்பிய குடியேற்றங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பட் த இன்டரர் ஆஃப் நெக்ஸ்ட் பேஜு ரைட் பட் த இன்டரர் ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் அன்னோன் டு அவுட்சைட் வேர்ல்டு அன்டில் the last quarter of 19th century. அதாவது என்ன அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டோடைய இறுதி கால் பகுதி, குவார்டர் ஆஃப் 19th century, லாஸ்ட் குவார்டர் ஆஃப் 19th century அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி கால் நூற்றாண்டு வரையிலுமே வந்து ஆப்பிரிக்காவுடைய இன்டர் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்பகுதி பற்றி இந்த அவுட்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளி உலகத்துக்கு வந்து அன்னோன்னா தெரியாமலே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த யூரோப்பியன் காலனிசேஷன் பிகேன் ஆஃப்டர் அபவுட் 1875. யூரோப்பியன் காலனிசேஷன் பிகேன் ஆஃப்டர் அபவுட் 1875. அதாவது 1875 பின்னர் ஐரோப்பியர்களின் காலனிகள் வந்து இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் The Berlin Colonial Conference of 1884-1885 resolved that Africa should be divided into spheres of influence of various colonial power. அதாவது என்னென்னா இந்த 1884-85 ஆண்டுகளில் வந்து நடைபெற்ற அந்த பெர்லின் காலனியல் மாநாடு, நோட் பண்ணிக்கிங்க, பெர்லின் காலனிய மாநாட்டில் வந்து காலனி ஆதிக்க சக்திகள், காலனியல் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலனி ஆதிக்க சக்திகள் வந்து ஆப்பிரிக்காவை வந்து தங்கள் இன்ஃப்ளன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கள் செல்வாக்கின் மண்டலங்களாக, ஸ்பேஸ் ஆஃப் இன்ஃப்ளன்ஸ்னால் செல்வாக்கு மண்டலங்களாக வந்து செப்பரேட்டர் அப்படின்னு டிவைடர்னா பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து டிசைட் தீர்மானிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த வார் பிட்வீன் த பிரிட்டிஷ் அண்ட் போயர்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஹவர், அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்களுக்கும், ஆனால் வந்து இந்த ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்கிய போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் வந்து வாஸ் இன் டிஃபென்ஸ் ஆஃப் திஸ் ரிசொல்யூஷன் அதாவது என்னென்னா ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே இந்த நடைபெற்ற போர் வந்து இத்தீர்மானத்திற்கு வந்து எதிரான வந்து ஒரு செயல்பாடாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜு ரைட். நெக்ஸ்ட்டு போயர் வார், அதாவது போயர்கள் போர். பாருங்கள், த ரிலேஷன் பிட்வீன் த டூ பிரிட்டன் காலனிஸ் ஆஃப் நேட்டல் அண்ட் கேப் காலனி அண்ட் இன் டூ அண்ட் த டூ இண்டிபெண்ட் போயர் ஸ்டேட் ஆஃப் The Transvaal and the Orange Free State had long been unfriendly. அதாவது இங்கிலாந்தோடைய காலனிகளான நேட்டால் அப்புறம் கேப் காலனி ஆகிய இரண்டிற்கும் அப்புறம் சுதந்திர நாடுகளான இந்த போயர் சுதந்திர போயர் நாடுகளான இந்த டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்சு சுதந்திர அரசு இந்த நாடுகளுக்கிடையே வந்து நீண்ட காலமாக வந்து அன்ஃப்ரெண்ட்லின்னா நட்புறவு நிலவவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் த டிஸ்கவரி ஆஃப் கோல்டு இன் டிரான்ஸ்வால் இன் 1886.
ஸோ அதுக்கப்புறமா வந்து 1886 டிரான்ஸ்வால் இந்த பகுதியில் வந்து தங்கம் இருப்பது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து வந்து லெட் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் மைனர்ஸ் செட்டிலிங் இன் அண்ட் அரவுண்ட் த ஜோகனன்ஸ்பர்க். அதாவது என்னென்னா, இந்த டிரான்ஸ்வாலில் தங்கம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்ச உடனே வந்து என்ன அப்படின்னா, அதாவது கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பெரும் எண்ணிக்கையிலான அந்த ஆங்கிலேய சுரங்க தொழில் சார்ந்தோர் வந்து ஜோகனன்ஸ்பர்க்கிலும் அதனுடைய சுற்றுப்புறங்களையும் வந்து குடியேறினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு, த போயர் ஹார்ட்டட் திஸ் பீப்புள் ஹூம் தே ரிஃபர்டு டு ஆஸ் யூட்லேண்டர்ஸ் கால்டு ஃபாரினர்ஸ். அதாவது என்னென்னா, இவர்களை வெறுத்த இந்த போயர்கள் வந்து இவர்களை வந்து யூட்லேண்டர்ஸ் அயலவர்கள் என்று குறிப்பிட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜு. ரைட், ஸோ இந்த வெளிநாட்டவர்களை வெறுத்த வந்து இந்த போயர்ஸ் வந்து அவங்கள வந்து யூட்லேண்டர்ஸ் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் த போயர்ஸ் டேக்ஸ்டு தெம் ஹெவிலி அப்பார்ட் ஃப்ரம் டெய்னிங் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அதாவது போயர்கள் வந்து இந்த வெளிநாட்டவர்கள் மேலே வந்து அதிக குடியேறியவர்கள் மீது வந்து அதிக வரிகளை விதித்த அந்த போயர்கள் வந்து அவர்களுக்கு வந்து அரசியல் உரிமைகளையும் வந்து மறுத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸோ த கொஷின் வாஸ் வெதர் த பிரிட்டிஷ் அண்ட் ஆர் த போயர்ஸ் வேர் டு பி சுப்ரீம் இன் த சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது ஸோ இதனால் வந்து யூட்லேண்டர்ஸ் வந்து அரசியல் உரிமைகள் குறித்து வந்து அந்த பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடுகள் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து யார் அதிகம் மிகுந்தவர்கள், போயர்களா அல்லது ஆங்கிலேயர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபியரிங் அட்டாக் ஃப்ரம் த பிரிட்டிஷ் த போயர்ஸ் ஆர்முடு தெம்செல்வஸ் அண்ட் டிசைடட் டு அட்டாக். அதாவது இதனால் வந்து பயந்து போன அந்த போயர்கள் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து தாக்கப்படுவோம் என்ற ஒரு பயத்தலால் போயர்கள் வந்து ஆயுதம் வந்து தரித்தனர், அதாவது ஆயுதம் ஏந்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆயுதம் ஏந்திட்டு ஆங்கிலேயரை வந்து தாக்குவது அப்படின்னு முடிவு செஞ்சிடுறாங்க. ரைட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜு. நெக்ஸ்ட்டு, த போயர் வார் லாஸ்டடு ஃபார் 3 இயர்ஸ் 1889 to 1902. சரி, 1899 தொடங்கிய இந்த போயர் வார் 1992 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இனிஷியலி த போயர்ஸ் வாஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல், அதாவது தொடக்கத்தில் வந்து போயர்கள் வந்து வெற்றி பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பை த ஃபஸ்ட்டு ஆல்ஃப் ஆஃப் 1900, அதாவது ஆனால் வந்து 1900 முதல் பாதியில் வந்து வெற்றி பெற்ற அந்த போயர்கள் வந்து பின்னாளில் வந்து த போயர் ஆர்மி வாஸ் டிபீட்டட், பின்னாளில் வந்து ஆங்கிலேய படைகளால் வந்து போயர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டனர். ஸோ அவங்களோட பகுதியான பிரிட்டோரியா வாஸ் ஆக்குபைடு. ஸோ இந்த அவங்களுடைய பகுதியான பிரிட்டோரியா வந்து ஆங்கிலேயர்களால் வந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே போயர்ஸ் டு கொரிலா ஃபைட்டிங். ஸோ இதுக்கப்புறமா வந்து போயர்கள் வந்து கொரிலா போர் முறையை வந்து கையாளுறாங்க. அதுக்கப்புறம் திஸ் கண்டினியூடு ஃபார் அபவுட் 2 இயர்ஸ், இந்த கொரிலா போர் முறையும் வந்து 2 ஆண்டுகள் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இன் ரிட்டிலேஷன் த பிரிட்டிஷ் டிஸ்ட்ராய்டு ஃபார்ம்ஸ் அண்ட் கிராப்ஸ். ஸோ இதனால் என்னாச்சு, என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும், ரிட்டிலேஷன்னா பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயல்களையும் கிராப்ஸ் பயிர்களையும் வந்து நாசம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தே செட் அப் இன்டர்மெண்ட் கேம்ப்ஸ் ஃபார் போயர் உமன் அண்ட் சில்ட்ரன். இன்டர்மெண்ட் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசறை, ரைட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போயர்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் பாசறைகளில் வந்து சிறை வைத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்தது என்னாச்சுன்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் மெடிக்கல் சானிட்டரி ஃபெசிலிஸ்ட் காசுடு த டெத்
டெத் ஆஃப் 26,000 பீப்புள். சரியா? அதாவது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் மெடிக்கல், அதாவது என்னென்னா இந்த உணவு மருந்து பற்றாக்குறையின் காரணமாகவும், அதே மாதிரியே சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாதார வசதியின்மையாலையும் வந்து 26,000 போயர் மக்கள் வந்து இந்த பாசறையிலேயே வந்து டெத்து இறந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, த பிரிட்டிஷ் அனெக்ஸ்டு த டூ போயர் ஸ்டேட், அதாவது போயர்களான பகுதியான இந்த போயர்களுடைய பகுதியான இந்த டிரான்ஸ்வால் அப்புறம் ஆரஞ்ச் ஸ்டேட், இது ரெண்டையுமே வந்து பிரிட்டிஷ் வந்து இணைச்சிக்கிறாங்க. அதேமாரி போயர் வேர் ஹவர் ப்ராமிஸ்டு, சரியா? அதாவது போயர்களுக்கு வந்து என்ன வந்து ஒரு உறுதி வழங்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ரைட். ஸோ செல்ஃப் கவர்மெண்ட் இன்டூ கோர்ஸ், அதாவது என்னென்னா நாளடைவில் வந்து இந்த போயர்களுக்கு வந்து சுயாட்சி வழங்கப்படும் என போயர்களுக்கு வாக்குறுதி வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரியே இன் 1907 ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வாஸ் கிவன் டு த டிரான்ஸ்வால் அண்ட் த ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட். சரியா? 1907 வருஷம் டிரான்ஸ்வால் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகிய இரு நாடுகளுக்கும் வந்து முழுமையான பொறுப்பாட்சி வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் த ஃபோர் ஸ்டேட் ஃபார்ம்டு இன்டூ எ யூனியன், சரிங்களா? அதாவது இந்த பின்னர் வந்து இந்த நான்கும் ஓர் ஒன்றியமாக வந்து உருவாச்சு. நான்கும் அப்படின்னா என்னென்னா பிரெஞ்சோடைய, அதாவது இங்கிலாந்தோடைய காலனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேட்டால் கேப் காலனி, அப்புறம் போயர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்வால் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட், இந்த நாலுமே வந்து ஒரு யூனியன், அதாவது ஒரு ஒன்றியமாக வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் த சவுத் ஆஃப்ரிக்கா ஆக்ட் பாஸ்டு பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இன் 1909 ப்ரொவைடெட் ஃபார் எ யூனியன் பார்லிமெண்ட் அட் கேப் டவுன், சரியா? அதாவது என்ன அப்படின்னா 1909 வருஷம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அந்த தென்னாப்பிரிக்கா சட்டம் கேப் டவுனில் ஒன்றிய பாராளுமன்றத்தை வந்து அமைச்சு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த யூனியன் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா கேம் இன் டு பீயிங் இன் மே 1910, 1910 தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது பாக்ஸு. ரைட். ஸோ டெசன்டன்ஸ் ஆஃப் ஒரிஜினல் டச் செட்டிலர்ஸ் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா ஆல்சோ நோயனஸ் ஆப்ரிக்கனர்ஸ் வேர் கால்டு போயர்ஸ், அதாவது என்னன்னா தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளி, டெசன்டன்னா வம்சாவளியினரே ஆப்பிரிக்கனேயர் என்று அழைக்கப்பட்ட அந்த போயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய லாங்குவேஜ் வந்து என்னென்னா ஆப்பிரிக்கன்ஸ், சரியா? அதாவது ஆப்ரிக்கான்ஸ், இவர்களுடைய மொழி வந்து ஆப்ரிக்கான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜு. ரைட். நெக்ஸ்ட்டு, நேஷ்னலிஸ்டு பொலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆப்ரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல். ரைட். தேர் வேர் டூ மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது தென்னாப்பிரிக்காவில் இரு முக்கிய அரசியல் கட்சிகள் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் த யூனியனிஸ்ட் பார்ட்டி விச் வாஸ் மெயின்லி பிரிட்டிஷ், அதாவது பெரும்பாலும் ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியன் கட்சி, இது ஒன்றும். அதேமாதிரி அந்த சவுத் ஆப்ரிக்கா பார்ட்டி விச் ஹேட் லார்ஜ்லி ஆப்ரிக்கனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போயர்ஸ், சரியா? அதாவது ஆப்பிரிக்க நேயர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்களை வந்து பெரும்பான்மையாக கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி த ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் போத்தா பிளாங்க்டு டு சவுத் ஆப்ரிக்கா பார்ட்டி ரூல்டு இன் கோஆபரேஷன் வித் த பிரிட்டிஷ், சரியா? அதாவது முதல் பிரதம மந்திரியான போத்தா தென்னாப்பிரிக்க கட்சியை சேர்ந்த இவர் வந்து ஆங்கிலேயருடைய ஒத்துழைப்பினுடன் ஆட்சியை வந்து நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பட் எ மிலிட்டன் செக்ஷன் ஆஃப் த சவுத் ஆப்ரிக்கா பார்ட்டி ஃபார்ம்டு த நேஷ்னல் பார்ட்டி அண்டர் த ஹெர்சாக்,
அதாவது இந்த தென்னாப்பிரிக்கா கட்சியை சேர்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர், அதாவது போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர் வந்து ஹெர்சாக் என்பவருடைய தலைமையில் வந்து தலைமையின் கீழே வந்து தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு இன் 1920 எலெக்ஷன் ஆஃப் நேஷ்னல் பார்ட்டி கெய்னிடு 44 சீட். 1920 ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலில் வந்து 44 இடங்களை கைப்பற்றிய தென்னாப்பிரிக்க கட்சி வந்து ஸ்கோர்டு, அதாவது என்னென்னா இந்த 1920 ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலில் வந்து இந்த தேசிய கட்சி வந்து 44 இடங்களை வந்து கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி நவ் லெட் பை ஸ்மட்ஸ் ஸ்கோர்டு 41 சீட். அதாவது என்னென்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா கட்சி வந்து ஸ்மட்ஸ் என்பவருடைய தலைமையில் 41 இடங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் ஜன்சர் த பிரிட்டிஷ் டாமினேட்டட் யூனியனிஸ்ட் பார்ட்டி மேர்ஜுடு வித் த சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி. ஸோ இதனால் வந்து இந்த தருவாயில் தான் வந்து ஆங்கிலேயர் அதிகம் இருந்த யூனியனிஸ்ட் கட்சி வந்து தென்னாப்பிரிக்கா கட்சியுடன் இணைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஆங்கிலேயர்கள் அதிகம் இருந்த யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்கா கட்சியோட வந்து இணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரியே திஸ் கேவ் ஸ்மட்ஸ் ஏ மெஜாரிட்டி ஓவர் த மிலிட்டன்ட் ஆப்ரிக்கனர் கண்ட்ரோல்டு நேஷ்னல் பார்ட்டி. ஸோ இதனால் வந்து போர் குணம் கொண்ட அந்த ஆப்பிரிக்க நேயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சியை காட்டிலும் வந்து ஸ்மட்ஸ் வந்து பெரும்பான்மை பெற்றார், மெஜாரிட்டினா பெரும்பான்மை பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜு. ரைட், நெக்ஸ்ட் டாப்பிக்கு ரேசிஸ்ட் பாலிசி அகெயின்ஸ்ட் த பிளாக்ஸ். அதாவது என்னென்னா ரேசிஸ்ட் பாலிசி அகெயின்ஸ்ட் த பிளாக்ஸ், அதாவது என்ன அப்படின்னா கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை, கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை. இப்போ பாருங்கள், த ஆப்பிரிக்கன் நேயர்ஸ் ப்ரெஸ்டு ஏ ஹார்ஷர் ரேசிஸ்ட் பாலிசி டுவோர்ட்ஸ் த பிளாக்ஸ் அண்ட் த மைனாரிட்டி இந்தியன்ஸ். அதாவது என்னென்னா இந்த ஆப்பிரிக்க நேயர் வந்து கருப்பின மக்களுக்கும், பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பின மக்களுக்கும், அப்புறம் மைனாரிட்டி இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுபான்மை இந்தியர்களுக்கும் அகெயின்ஸ்ட், எதிராக வந்து இந்த ஹார்ஷர் அப்படின்னா கடுமையான ரேசிஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இனக்கொள்கையை வந்து டுவர்ட்ஸ்னால் பின்பற்றினர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த ஆப்பிரிக்க நேயர் வந்து கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிராக வந்து கடுமையான இனக்கொள்கையை வந்து பின்பற்றினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது இன் 1923 அன் ஆக்ட் பாஸ்டு டு கன்ஃபைன் த நேட்டிவ் ரெசிஸ்டன்ட் சு செடன் பார்ட்ஸ் ஆஃப் டவுன்ஸ், அதாவது டவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 1923 ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. சரியா, ஸோ இந்த சட்டம் எதுக்காக வந்து இயற்றினாங்க அப்படின்னா கருப்பின மக்களின் குடியிருப்புகளை, நேட்டிவ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பின மக்களின் குடியிருப்புகளை வந்து டவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்களுடைய செடன் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சில குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள வந்து கன்ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்படுத்துவதற்காக தான் வந்து இந்த 1923 ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. அதாவது இந்த கருப்பின மக்களுடைய குடியிருப்புகளை வந்து நகரத்தை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 1923 இந்த சட்டம் வந்து இயற்றியிருக்கிறாங்க. அதே மாதிரியே ஆல்ரெடி அன் ஆக்ட் ஆஃப் 1913 அதாவது என்னென்னா செக்ரிகேட் அப்படின்னா என்னென்னா பிரித்தல், நோட் பண்ணிக்கிங்க, செக்ரிட்ரேட் அப்படின்னா என்னென்னா பிரித்தல், நோட் பண்ணிக்கிங்க, பிரித்து வைத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மர்ஸ், அதாவது ஏற்கனவே வந்து 1913 இயற்றப்பட்ட சட்டம் வந்து வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகளை வந்து பிரித்து வச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரிய விச் மேடு இட் இம்பாசிபிள் ஃபார் த பிளாக்ஸ் டு அக்யூர் லேண்ட் இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இதனால் வந்து நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வந்து
இந்த கருப்பின மக்களால் வந்து நிலங்களை வந்து வாங்க முடியாத ஒரு சாத்தியமே வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதாவது இதனால் வந்து நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வந்து கருப்பின மக்களால் வந்து நிலங்களை வந்து வாங்க முடியாமலே போனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜு ரைட். ஸோ அதுக்கடுத்தது என்னென்னா, இன் 1924 எலெக்ஷன் வேர் வின் பை த நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி வித் த சப்போர்ட் ஆஃப் லேபர் மூமெண்ட் கம்போஸ்டு மெயின்லி ஆஃப் ஒயிட் மைனர்ஸ். ஸோ இதுக்கப்புறமா வந்து 1924 தேர்தலில் வந்து வெள்ளை சுரங்க தொழிலாளர்கள், நோட் பண்ணிக்கிங்க, இந்த மெயின்லி கம்போஸ்ட் ஒயிட் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை சுரங்க தொழிலாளர்களை வந்து அதிகம் கொண்ட தொழிலாளர் இயக்கம், லேபர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலாளர் இயக்கத்தினுடைய சப்போர்ட்டுனா ஆதரவுடன் தேசிய கட்சி வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு ரைட். நெக்ஸ்ட்டு, த ஆக்ட் பாஸ்டு இன் 1924 ப்ரிவென்டட் பிளாக்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரைக்கிங் ஒர்க் அண்ட் ஃப்ரம் ஜாயினிங் ட்ரேட் யூனியன்ஸ், சரிங்களா? அதாவது 1924 வந்து இயற்றப்பட்ட சட்டம் வந்து கருப்பின மக்களை வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுவதில் இருந்தும் அதேமாதிரி தொழிற்சங்கத்தில் சேருவதில் இருந்தும் தடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேப் ப்ரொவிஷன்ஸ் த ஓட்டிங் ரைட் டு பிளாக்ஸ் வாஸ் அபாலிஷ்டு. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது மாநிலத்தில், அதாவது கேப் மாநிலத்தில் வந்து கருப்பின மக்களின் வாக்குரிமை வந்து பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே நேட்டிவ் பிளாக்ஸ் சஃபர்டு இன் ஆல்ஸ் ஸ்பியர்ஸ் சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்ஸ். ஸோ இவ்வாறு மண்ணின் மைந்தர்களான கருப்பின மக்கள் வந்து அனைத்து உரிமைகளும் வந்து மறுக்கப்பட்டு அவர்கள் வந்து அரசியல் பொருளாதார சமூக ஆகிய அனைத்து தளங்களிலும் வந்து துன்புறுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜு ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, அப்பார்டேட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கை, ரைட் பண்ணிக்கிங்க, தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல், ரைட். ஸோ அப்பார்டேட் விச் மீன்ஸ் செப்பரேட்னஸ், சரியா? அதாவது இன ஒதுக்கல் என்பது தனிமைப்படுத்துதல் அல்லது ஒதுக்கி வைத்தல் என்பது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரியே பிகம் த ரேசியல் பாலிசி ஆஃப் த நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி இன் 1947. இது வந்து 1947 தேசிய கட்சியின் கொள்கையாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஃப்ரம் 1915 ஆன்வர்ட்ஸ் எ சீரீஸ் ஆஃப் லாஸ் கேம் டு பி என்ஃபோர்ஸ்டு. அதாவது 1950 முதல் வரிசையாக வந்து பல சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு ரைட். நெக்ஸ்ட்டு, த ஹோல் நெல்சன் மண்டேலா கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன்டு ரைட். இந்த நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறது வந்து அவருடைய பிக்சருக்கு மேலே கொடுத்தது. த ஹோல் கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன்டு செப்பரேட்டட் ஏரியாஸ் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ரேசஸ். அதாவது என்னென்னா, நாடு முழுவதும், நோட் பண்ணிக்கிங்க, ஒட்டுமொத்த நாடும் வந்து பல்வேறு இடங்களுக்கான தனித்தனி பகுதியாக வந்து பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் மேரேஜ் பிட்வீன் ஒயிட் அண்ட் நான் ஒயிட் வாஸ் பார்பிடன். பார்பிடன்னா தடை செய்யப்பட்டது. அதாவது வெள்ளை இனத்தவருக்கும் வெள்ளையர் அல்லாத இனத்தவருக்கும் இடையில் திருமணங்கள் வந்து தடை செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி ஆல் ஸ்கூல்ஸ் வேர் ப்ராட் அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அனைத்து பள்ளிகளுமே வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் எஜுகேஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் ஒயிட்ஸ் குட் பி இம்ப்ளிமெண்டட் ஃபார் ஆப்ரிக்கன்ஸ். ஸோ இதன் மூலிமா வந்து வெள்ளையர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வியிலிருந்து மாற்று கல்வியை தான் வந்து ஆப்பிரிக்கர்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வாஸ் ஆல்சோ செக்ரிகிரேட். அதாவது பல்கலைக்கழக கல்வியும் பிரித்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அப்பார்டேட் ஈஸ்
based on belief that the political equality. Next page. 8. So apartheid is based on belief that the political equality of white and black in South Africa would mean black rule. அதாவது என்ன அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை கருப்பின மக்களுக்கு இடையிலான அரசியல் சமத்துவம் என்பது வந்து மக்கள் தொகையில் 2/3 வந்து இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மக்களின் ஆட்சியை குறிக்கும். உண்மையின் அடிப்படையிலேயே வந்து இன ஒதுக்கல் வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆப்பிரிக்கர்கள் வந்து அதிகமாக இருந்தாலுமே வந்து அங்கே வந்து பிரித்து தான் வைக்கப்பட்டாங்க வெள்ளையர்களால். அவங்களுக்கு வந்து சமமான அரசியல் சமத்துவம் வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரியே த ஏஎன்சி விச் ஃபவுட் த ப்ராக்டிஸ் ஆஃப் ரேசியம் வாஸ் பேனடு அண்ட் இட்ஸ் லீடர் நெல்சன் மண்டேலா வாஸ் புட் பிஹைண்டு பேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஏஎன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னாப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், நோட் பண்ணிக்கிங்க, அதாவது நெல்சன் மண்டேலா அரசியல் வானில் வந்து பிரகாசிக்க தொடங்கிய போது பொதுமக்களுடைய ஆதரவை, அதாவது என்ன ஆதரவை, பேராதரவை பெற்றபோது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து தடை செய்யப்பட்டு நெல்சன் மண்டேலா வந்து சிறை வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மியூனிட்டிங் ப்ரெஷர் அட் த குளோபல் லெவல் ஹெல்ப்டு டு எண்ட் த ரேசிஸ்ட் ரெகிம் இன் சவுத் ஆப்பிரிக்கா. அதாவது என்னென்னா, உலகின் உலக அளவிலான எதிர்ப்பலைகள், நோட் பண்ணிக்கிங்க, மியூனிட்டிங் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பலைகள், சரியா? குளோபல் அப்படின்னா உலகம், உலக அளவில் அளவிலான எதிர்ப்பலைகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து இன ஆட்சியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா, இன் 1919 த பேன் ஆன் ஏஎன்சி வாஸ் லிப்டடு அண்ட் நெல்சன் மண்டேலா ஃப்ரீடு ஆஃப்டர் 27 இயர்ஸ். சரிங்களா? அதாவது 1990 ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு மண்டேலா 27 ஆண்டுகளுக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. ரைட். ஸோ இன் எலெக்ஷன் ஹெல்டு சப்ஸ்குவென்ட்லி த ஆப்பிரிக்கன்ஸ் வேர் அலௌடு டு வோட். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நடைபெற்ற தேர்தலில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், அதாவது இதை தொடர்ந்து வந்து நடைபெற்ற தேர்தலில் ஆப்பிரிக்க மக்களுக்கு வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டது. அலௌடு டு வோட் அப்படின்னா வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஏஎன்சி வின் த எலெக்ஷன், சரிங்களா? அதாவது தென்னாப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் மண்டேலா பிகம் த ஃபஸ்ட்டு பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா, சரியா? ஸோ அதாவது வெற்றி பெற்று நெல்சன் மண்டேலா வந்து தென்னாப்பிரிக்காவுடைய முதல் கருப்பின குடியரசுத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஈவன் த்ரூ அப்பார்ட்டைட் வாஸ் டிஸ்மேண்டில் த ஒயிட்ஸ் கம்ப்ளீட்லி டாமினேட் த எக்கனாமிக் ஸ்பியர்ஸ், சரிங்களா? அதாவது இன ஒழுக்கல் கொள்கை வந்து ஒரு முடிவுக்கு வந்தாலுமே வந்து ஆப்பிரிக்காவின் பொருளாதார மண்டல முழு ஆதிக்கமும் வந்து வெள்ளை இனத்தவரிடமே உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் வெள்ளை இனத்தவரிடமே வந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே. டுடே கிளாஸ் ஓவர். ரிமைனிங் டாபிக் வி சி த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. தேங்க்யூ.